اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما خلق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله التقري وبصلاته المؤمن سيدنا رحمة العالمين رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டவர்கள் ஒரு கலிமா சொன்ன மூமின் தொழுகையிலும் ஜகாத் விஷயத்திலும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பேரலாக நடந்து வரக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மனம் கண்டார். நமக்கு தெரியும் மனம் என்ற அரபி வார்த்தைக்கு கனவு காண்பது என்று நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு மூமினான மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க போற நேரத்தில் ஒரு சுண்ணத்தான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். முக்கியமாக உலு செய்ய வேண்டும். அன்னவும் நோத்து தூக்கம் என்பது ஒரு வகையில் மரணத்துக்கு சமமானது. ஒரு சில நேரங்களில் இத்தனை மணிக்கு நான் எழுப்பலாம் என்று நினைத்திருந்தாலும் கூட யாராவது போய் எழுப்பி பார்க்கிற நேரத்தில் மஞ்சத்தா கிடக்கிற செய்தியை நாம் தினசரிக்கு கொடுக்கிறோம். யாமா அப்படிப்பட்ட மூட்டில்லாமல் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. மரணத்தில் தூங்குற நேரத்தில் ஏதும் ஏற்படக்கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போற நேரத்தில் சுன்னத்தை என்று கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான துஆக்களில் இப்படியே வருகிறது. யா அல்லாஹ் பிஸ்மிக்க ரப்பி வலாயத்து ஜம்பி நான் தான் படுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒதுச்சு நிற்க வேண்டும். நான் தூங்க போறேன். ஒரு சமயம் இந்த தூக்கத்திலே என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டார். ரஹ்மத்து செய்வாயாக, பாவத்தை மன்னிப்பாயாக. அரசத்தகா அப்படி இந்த தூக்கத்தில் மௌத்து வராமல் திரும்பவும் எனக்கு நீ ஹயாத்து கொடுக்கிறதாக உன்னுடைய முடிவில் இருந்தால் நல்லடிகாரர்களாகிய மக்களை எப்படிப்பட்ட தண்டனையில் நீ பாதுகாப்பாயோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னையும் யாருமா நீ ஒரு பொருந்து கொள்ள மனிதராக நீ என்ன பாதுகாக்க வேண்டும். எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு உபோசிக்கிறதுக்கு தண்ணி இல்லை என்ற பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் சில நாடுகள் சில காலங்கள் சில இடங்கள் எங்கேயோ இருக்கலாம். நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் மாபெரும் மாபெரும் வழக்கத்து அந்த ரகமத்தை ரகமத்தாக நினைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய பாகம் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. ஆகை நான் கண்டிப்பாக ஒரு பரம்பு போல கருதி எப்பவும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் சொன்னதுதானே பரவாயில்ல. அப்படி நினைச்சா சுண்ணத்தை நேசா நினைக்கக்கூடியவன் நாளை பரலையும் நேசா நினைப்பான். பரலை நேசாக நினைக்கக்கூடியவன் நிச்சயமா இஸ்லாத்தை விட்டு வெளியே வருடுவான். அல்லாஹ் பாதுகாத்தவன். ஆகையினா இன்றையிலிருந்து இந்த ஹதீஸ் கேட்பதிலிருந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கட்டாயமாக கண்டிப்பாக உணவு செய்ததான் தூங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்ட ஒரு முக்கியமான சுன்னத். சில நேரங்களில் பெண்கள் குறிப்பிட்ட சில காரணங்களால் தொழுகை அனுமதிக்கப்படாத
நேரமாக இருந்தாலும் கூட தொழ முடியாத நேரங்கள் குரான் ஓத முடியாத நேரங்கள் பெண்களுக்கு வரும் நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட குரானுடைய ஆயத்துக்கள் ஓடாமல் உதவு செய்ய வேண்டும். அப்படியே உதவு செய்து உதவு செய்து விட்டு ஒரு மனிதன் படுத்து கிடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்ன சுன்னத்தான துஆக்கள் பலதும் உண்டு. புகாரி ஷரீஃபிலே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மஜ்லிஸில் எல்லாம் நம்ம விரிவாக சொன்னால் எல்லோரும் வணங்கிக் கொள்ள முடியாது. எந்த காரணத்தினால் எல்லோருக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அமல் மட்டும் தவிர நிச்சயமாக சுபஹான் முப்பத்தி மூணு முறை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஓத வேண்டும். அல்லாஹுக்கு பிறகு முப்பத்தி நாலு தடவை ஓத வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காரணம் எல்லா பருவ தொழிலுக்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த சுன்னத்து என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக மிக முக்கியமான சுன்னத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இதே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் தூங்க போற நேரத்திலும் ஓதுவது ரொம்ப பெரிய சுன்னத்து. அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அப்படியெல்லாம் அமல் செய்து இதெல்லாம் ஓதி படுத்து ஓதி முடிச்சதுக்கு பிறகு இனிமேல் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாது. இனிமேல் ஒரு போன் வந்தா வேற வழி இல்லை. இதோ பிள்ளைங்க எங்கேயாவது கல்ஃபில் வேலை செய்யறாங்க, அல்லாட்டி யாராவது உங்களுக்கு போயிருக்கிறா, அவங்களுக்கு அந்த நேரம் தான் ஒத்து வருது. போன் போட்டா திரும்ப அந்த போன் எடுத்து பேசுறது தப்பு இல்லை. அப்படி பேசி முடிச்சது பிறகு திரும்பவும் இன்றைய மொத்தத்தில் சொல்ல போனா ஆதரமா தத்தகண்ட மூவி நீ தூங்க போற நேரத்தில் கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தை நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொண்ணூறு மனசு வச்சால் ஒரு கஷ்டமா ஒரு கஷ்டமும் அதில் இல்லை. ரொம்ப சிம்பிளான பேர் சொல்லுமாறி சந்தமம். ஒரு காரியம் செய்தால் இது லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கான நன்மத்துகள் இந்த ரெண்டு மூணு வார்த்தையில் உங்களுக்கு அம்மா தரப்போகிறான் என்று திட்டவட்டமாக அறிவித்த பிறகு ஏதான விஷயத்தில் நாம் தான் செய்ய மாதிரி கொண்டோம். எல்லோரும் இந்த விஷயத்தை முயற்சி அப்படியே படுத்து கிடந்து ஒரு மனம் கண்டார். இந்த மனம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஒரு முகமும் காணக்கூடிய கனவுகள் நுபுவத்தினுடைய நாற்பத்தாறு பங்குகளில் ஒரு பங்கு. நுபுவத்துடைய காலம் முடிஞ்சு போச்சு, இனி நபி இல்லை வரப்போறதில்லை. அப்படி யாராவது ஒரு ஆளு தான் நபின்னு சொன்னால் அவன் கர்ணன், அவன் திருடன், அவன் நிச்சயமாக முஸ்லீம் அல்ல. அது யாராக இருந்தாலும் பஞ்சாபில் வந்தாலும் சரி, நார்த்தியாவில் வந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தாலும் அவன் திருடன். நிச்சயமாக இஸ்லாத்துல நிபந்தனை இல்லை. சொல்லக்கூடிய கூட்டம் இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. நூற்றுக்கு நூறு காப்பன் அது வேறு விஷயம். அப்ப நுபுவத்துடைய காலம் முடிந்து விட்டது. இருந்தாலும் நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பங்குகளில் எந்த காரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாற்பத்தாறு என்று குறிப்பிட்டார்கள். ஈ ஐம்பது சொல்லக்கூடாதா, நாற்பது சொல்லணும், அதற்கு எங்களுக்கு சொல்ல தெரியாது. அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கிட்டாபுகள் பார்க்கிறோம், பல பல கிட்டாபுகள் தேடி பார்த்தோம், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவ்வாவோட உத்தரவு இல்லாமல் எந்த வார்த்தையும் அந்த வாயில் வராது. அப்படிப்பட்ட வரக்கத்தும் வழமத்தும் நிறைந்த அந்த புனிதமான மபாரக்கான விசுரப்பான மனந்தமான அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தையில் நாற்பத்தாறு என்று குறிப்பிட்டாரு. அப்படிப்பட்ட அந்த மனம் நல்ல நிலையில் கண்டு அதில் செயலுக்கு காரணமாக இருக்கும் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் எங்களுக்கு தொகுப்பு செய்வாயாக. இப்படி எல்லாம் இல்லாத நேரத்தில்தான் தேவையில்லாத மனசில் கஷ்டத்தை கொடுக்கூடிய மனாபங்களும் அதே போல பிரச்சனையான கனவுகள் பாம்பை பார்க்கறது இருந்த பார்க்கறது வேற ஏதாவது மனசுக்கு ஜூனி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தாலும் மனசு கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி மோசமான இதுக்கெல்லாம் காரணம் நல்லதான். ஒன்று ஓசியல, ஒன்று சுபகரமா நன்றில்ல போதல, வேற சொந்தத்தாக்கப்பட்ட துவாக்கள் பரதிருக்கிறது. பரதிருக்கக்கூடிய சமயத்தில் ஆமந்தவை எல்லாமே கல்லதை அன்றதா ஒரு நிலையை கல்லதை அரசா நீண்ட துவா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். அதிலும் ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்ப்போம். இந்த சஹாபிக்கு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துவா கற்றுக் கொடுக்கும் போது
النبي صلى الله عليه وسلم ஒரு நபிக்கு நபியே அரசல்தா يا الله நீ அனுப்பி வைத்த நபியே கொண்டு நான் ஈமான் கொண்டேன் இப்படி என்ன சொல்லி கொடுத்தா இப்ப அந்த சஹாபி கேக்குறா يا رسول الله நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் அப்ப தாங்க சொல்லி கொடுத்தது சரியா இல்லையா தப்புன்னா திருத்துங்க நான் படிச்சு காட்டுறேன் அப்படி நீ சொல்லி அந்த சஹாபி படிச்சா படிக்கிற நேரத்தில் صلى الله عليه وسلم சொல்லும் போது சொன்னது ونبيك الذي ارسلته அந்த صحابي சொன்ன வார்த்தை ورسولك الذي ارسلته உடனே சொன்னார் لا நான் அப்படி சொல்லல நான் சொன்னதா சொல்றேன் சுன்னத்தியமா தடிப்படைய சட்டப்படி பேச போனா சாதாரண நபி என்பதை விட அந்தஸ்து ரசூலுக்கு உண்டு என்று சொன்னால் அதான் அதான் சொன்ன கொடவே இப்ப ரசூலுக்கு அந்த வார்த்தை சொன்னதுனா எந்த குறையும் நடப்போறது இல்லை இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் தெரியல ஒரு நபிக்கா என்று சொல்லி கொடுத்தார்கள் அந்த சஹாபி அதை சரிபார்க்கிற நேரத்தில் சரியா இல்லையா திருத்தக்கூடிய நோக்கத்தில் கேட்டு படிச்சு காட்டக்கூடிய நேரத்தில் ரசூலுக்கு என்ன சொன்னார்கள் உடனே சொல்லலாம் கண்டித்தார் இல்ல அப்படி நான் சொல்லல நான் சொன்ன மாதிரி சொல்றேன் நான் சொன்னேன்னா ஒரு நபி அல்லாஹ் எல்லா விஷயங்களும் رسول الله صلى الله عليه وسلم அதே வார்த்தை ஒரு எழுத்துக்கு கூட மாற்றம் இல்லாம செய்யறதுக்கு நீ போகிறீங்க சொல்லுவா இப்ப நீங்க பாக்கல புகாரி சரி ஓரப்படும் நேரத்தில் பெரும்பாலும் என்ன விட ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இருந்தாலும் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு தவறு வந்தா ஏதாவது ஒரு எழுத்து தவறு வந்தா சமந்தாசனம் சொல்லாத ஒரு வார்த்தை சொன்னதாக இங்க படிக்கப்பட்டால் எல்லாரும் குற்றவாளி அப்படி இருக்கிறதுனாலதான் அப்படி இல்ல இப்படி அப்படி இல்ல இப்படி அப்படின்னு திருத்தி கொடுக்க வேண்டும் நான் ஓடும் போது எல்லோரும் நீங்க பாருங்க ஆறாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சா சொல்லுங்க ஓட்டிக்கா சொல்லல தப்பு மனதிற்கு வரலாம் யாருக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் யாருக்கும் வரலாம் ஆனால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு எழுத்துல கூட தப்பு வரக்கூடாது அப்படிப்பட்ட மஜ்லிஸாக யாரா கியாமத்து நாள் வரையிலும் இந்த மனித செய்தியை நடத்தி வைப்பார் ஒரு 194 பிறந்து 256 இமாமனா புகாரி ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை விட்டு மறைந்தார்கள் இந்த 256க்கு பிறகு இப்ப நடக்கக்கூடிய 1445 வரையிலும் உள்ள 1000க்கு மேல வருஷங்கள் ஏதாவது ஒரு எதிரி இஸ்லாத்தின் எதிரி ஒரு எழுத்து கூட்டியோ குறைச்சோ ஏதோ ஒரு தவறான இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது கிரான் சனத்து அதான் நம்ம படிக்கிறோம் சாதாரண அழைக்கிறது பேரு அடிக்கடி புகாரணும் அவர பேரை ஜாபரு 50 வருஷம் வரலேக்கும் பேசணும் 50 வருஷம் வரலேக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் நான் பேச மாட்டேன் அறியது தேவையான பேச்சுக்கள் இப்படி சத்தியம் செய்து அப்படி நடந்து கொண்ட மகா மகான்கிற பேரு தான் இங்க படிக்கப்படும் புகாரி சரி அடிக்கடி பேர் வரும் நான் எனக்கு சொர்க்கமா நரகமா இது உறுதியாக தெரிகிற வரையிலும் நான் சிரிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து சிரிக்காமலே வாழ்க்கையை ஒட்டி கொண்டு போனான் என்ன மிக்க சஹாபி இவ்வளவு கலாசரோக்கியம் வாங்கணும் இப்ப புகாரி சரிவில் அடிக்கடி பேர் வாசிக்கப்படும் சிரிக்கவே இல்லை சிரிக்கிறதுனா சத்தம் போடக்கூடிய சிரிப்பு விசந்தமாக சிரித்து சிரிப்பு சிரிக்கிறார் கையில் ஏதோ இருந்தா தானே ஒன்னும் கையில் இல்லாம நாங்க என்ன செய்யறது அப்படி இருந்தா நீ ஒரு வேலை செய்ய ஒரு ஆனா நல்ல விஷயத்தை சொல்லி அவரை செய்ய தொழுகையில் புகழ்தல் இல்ல இப்படி இல்ல என்று நல்லா இருக்காது நீ தொழுகை நின்று நமக்கு எப்ப மூத்து வரப்போக தெரியல இப்படி சொல்லி நல்ல காரியங்கள் சொல்லி அவரை செய்யவே இதுவும் ஒரு சதுக்கா வாக்குறது ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் இனிமேல் இப்படி எல்லாம் போனா நல்லா இருக்காது நமக்கு எந்த நேரத்தில் மூத்து வரக்கூடும் கொஞ்சம் உஷாரா இனி எந்த முறையில் சொன்னாலும் அவன் கேட்பானோ கண்ணியமான முறையில் சொல்லி அந்த தவறை விட்டு அவரை திருத்துவது இதுவும் சதுக்கா வாக்குறது அப்படி சொல்லி சொல்லி ஒரு ஆள் வழியில போறாரு அவருக்கு பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு வழி தெரியல அவர் அங்கிருந்து வர்றாரு பாராமண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறது கேட்டாரு இதை இப்படியே போங்க அப்படியே போயிருந்தீங்க லெப்ட போங்க அப்படி போனாலுங்க பஸ் ஸ்டாண்ட் வரும் இப்படி வழி சொல்லி கொடுத்தால் இதுவும் ஒரு சமத்துவமா இருக்கிறது காரணம் அவருக்கு பாவம் வழி தெரியல அப்படின்னு சொல்லி வரும்போது செய்யதுனா
رسول الله صلى الله عليه وسلم كرشي على سنة وارتي التبصم في وجه أخيك صدقة ومسلم نمبر باته سدوش ما نمغط ورد شريك شريك تبقل شريك صلى الله عليه وسلم جلدر با أردت عليك صدقة كورا إلا شريك كارتا نمت سنة نيرين يولو بون بطر نيرين أبا نانجان ينن مون بيسوا إيوان جيان سبتن بوطة أردت عليك كيرا 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 إذن مومن كارا يارا بلا شريكنا سمعت سيدي تاريخ يقول سيدي تاريخ 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 நீங்க என்னமோ எனக்கு ஒரு உதவி செய்ய போறதாக நான் மனம் கண்ட நீங்க எனக்கு என்னமோ அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போற காணாத கனவு கண்டதாக ஒரு மனிதன் சொன்னால் ஈமான் இல்லாமல் மூத்தா போறது கடையாளம் நம்ம போதையாப்ப அது மட்டுமல்ல கனவுன்னு சொன்ன மறுக்கிறது நல்லது ஏன் நல்லது எப்படியும் அடுத்தாண்ட சொல்லி கொடுக்கும் போது சொல்லி காட்டும் போது ஒரு சில விஷயங்கள் கூடும் குறை கண்டமாரி நூற்றுக்கு நூறு உறுதியாக சொல்றதுக்கு நம்மளால முடியாது இப்ப சொல்லும் போது என்ன செய்யலாம் ஒரு சில வார்த்தைகள் கூடலாம் குறையலாம் அவ காணாம வந்து கண்டதா சொன்னா நீ பெரும் பாவத்துக்கு நீ ஆளாகும் அப்படி மனம் கண்டா நல்ல சாதியான மனிதர்கள் நல்ல கண்ணியமான மனிதர்கள் அல்லாஹ்வோட தீனின் நபிக்கள் போகக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்கள பார்த்து ரகசியமான முறையில் நான் இப்படி ஒரு மனம் கண்டிருக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டா உண்மையிலே அந்த மனாவில் ஒரு சில கெடுதல்கள் இருந்தாலும் கூட இந்த நல்ல மனிதர்களை சொல்லிக்காட்டி துவா செய்வதன் காரணத்தினால் அந்த கெடுதல்கள் நீங்கிவிட்டு அந்த மனம் சந்தோஷமான மனமாக மாறதற்கு அல்லாஹ் தஆலா காரணமாக ஆகையினால் படுக்க போற நேரத்தில் உள்ள சொந்தத்தான இந்த அமலை இனிமேல் நாம் பயப்பாக்க வேண்டும் என் அம்மா சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் نعم الله يا رب بارك يا رب واجلهن الى بطن الاولاد الله نعمتك نرجع لك انا மிகப்பெரிய நேமத்த பிள்ளைங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க நல்ல சாதியான பிள்ளைகளாக வளர்றதா அல்லாஹ்வோட மாபெரும் நேமத்த கடைசி நேரத்தில் நான் படுத்த ஹதீஸ்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னான் கடைசி தியாமத்த தான் நெருங்கி விட்டால் ஒரு சில வாலிபர்கள் வருவார்கள் குர்ஆன் ஓதுவார்கள் தீன் 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 கத்திக்கொண்டே இருப்பார்கள் ஹதீஸுக்கு ஹதீஸ் என்று சொல்லுவார்கள் குர்ஆன் குர்ஆன் என்று சொல்லுவார்கள் எல்லா ஆபத்துக்கும் காரணம் அந்த சிறுவர்களாக இருக்கும் என்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க இனியா சம்பந்தமான விரிவான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்து நடக்கும் நாம் தெரிந்து கொள்வோம் சமீம் தோல்சரி அல்ல ஒரு ஆள் ஒரு சாதாரண மனுஷன் ஒன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் செய்யும் போது திடீரென்று அடியில் வந்து கொடுத்துட்டு يا رسول الله نعم 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 أنا صلى அனுமதிக்கல அந்த கூட்டத்தில் இனியும் பல பேர் வருவார்கள் குர்ஆன் 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 என்று சொன்னதுனால மட்டும் ஹதீஸ் ஹதீஸ் என்று சொன்னதுனால மட்டும் நாக்கு சதீகத்து சதீகத்தின் வார்த்தை வாயால் சொன்னதுனால மட்டும் மூமினாக ஆக முடியாது முஸ்லிமாக ஆக முடியாது அந்த ஈமான் அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அந்த கலிமத்தை தொழுது மனதில் உறுதியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பெரியார்கள் நாதாக்கள் முன்னோர்கள் அவங்க காட்டி தந்த பாதையதோ அந்த பாதையில் நாம் நடந்து வேண்டும் ஏதாவது
சரியத்துக்கு மாத்திரமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அந்தந்த நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ நடந்தோனால் அது அந்தந்த நேரத்தில் காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ் பரிபூர்ணமாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி எல்லா காரியங்களும் செயல்பட்டு உன்னோட பொறுப்பை அடைந்த நன்றியாளர் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் நீ ஆக்கியது போயாக முபாரக்கான மனிதன் பழக்கத்தினால் எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் மனைவி மக்களுக்கு இருக்கக்கூடிய எங்களை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துவதாக தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் இருக்கிற தெரிந்தோ தெரியாமலோ நோய்கள் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனை மட்டும் எல்லாம் சடாமல் பார்க்குவாங்க. தப்புவாவோட வாழ்க்கையை வாழ வைத்து உன்னுடைய அவலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இன் அவலியாவோ இல்லை தத்துவம் அந்த கூட்டத்தில் எங்களையும் எங்கள் கற்றோர்கள் மக்கள் கொண்டு ரகமாக மாணவர்கள் ஆதிக்கம் நீ ஆக்கி வைப்பாயாக